ஒரு அரசன் இருந்தான். அவன் வந்து அவனுக்கு நாட்டை சரியாக காப்பாற்ற முடியுமா, அக்கம் பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் சண்டை பிடிச்சி நம்ம நாட்டை கைப்பற்றுற மாதிரி இருக்காங்க, மக்களை காப்பாற்ற முடியுமா, எனக்கெல்லாம் அவ்வளோ திறமை இருக்குதா, என்னால் ஜெயிக்க முடியுமான்னு ஒரே போராட்டமாக இருக்குது. அவன் நெகட்டிவ் தாட்டாக வருது, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ வந்து இருக்கிறதுலே ஒரு பயந்தாங்குழி, நீ தோல்வியை தான் சந்திப்பேன்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கு. பெரிய போராட்டமாக இருக்குது. இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம மனசை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்குறான். யாராவது ஒரு சொல்கிறார், ஒரு ஞானி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து சரியான தீர்வு கொடுக்குறாரு, நீ அவரை போய் பாருங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறார், ஒரு மந்திரி சொல்கிறார், அந்த எந்த ஞானியை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தானோ அந்த ஞானி அந்த நாட்டுக்கு வராரு. வந்து நான் அரசரை பார்க்கணுன்னு வராரு. அரசனுக்கு ஆச்சரியம், நம்ம யாரை சந்திக்கணும்னு நினச்சோமோ அவரே நம்மளை தேடி வராருன்ட்டு கம்பளம் விரித்து வரவேற்று அவர் வந்து உபசரிக்கிறான். ஞானி சுவாமி, எனக்கு வந்து நீ வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, என் பிரச்சனை நிறைய இருக்குது, உங்ககிட்ட சொல்லி தீர்வு கேட்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர், அப்படியா, நாம் எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாங்கிறாரு. இல்லை இல்லை, எனக்கு இது தீர்வு வேணும் அப்படிங்க, சரி சொல்லு அப்படிங்கிறாரு. அவன் வந்து, இந்த மனசு வந்து நெகட்டிவாகவே இருக்குது, என்னுடைய பிரச்சனைகள்லாம் தாங்க முடியல, யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கு, இவன் ஒற்றனாக இருப்பானோ, இவனால் நமக்கு ஆபத்தோ, நம்மளால் ஜெயிக்க முடியுமோன்னு பயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன் சொல்கிறான். சரிப்பா, உனக்கு வந்து நாளைக்கு இரவு நான் உனக்கு சொல்கிறேன். சரிங்க சுவாமி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பதிலுக்காக தான், உங்களுடைய தீர்வுக்காக தான் நான் காத்துட்ருக்குறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விருந்து நீ வெய்யேன் அப்படிங்கிறாரு. இவர் இந்த ஞானி கேட்காமலேயே விருந்து வைக்கணும். ஞானி என்ன பண்ணிட்டார், ஒரு விருந்து வேணும் வேறு கேட்டார். அப்போ அந்த விருந்து எப்படி இருக்கணும், இருக்கிறதுலையே பிரம்மாண்டமான விருந்தாக இருக்கணும், இதை விட சிறந்த விருந்து இந்த நாட்டிலேயே இல்லைங்கிற அளவுக்கு வைக்கணும் முடிவு பண்ணிட்டான். இன்னும் எல்லா சிற்றரசர்களையும் கூப்பிட்றான். அவனுக்கு கேட்கக்கூடிய சிற்றரசர்கள், அதிகாரிகள் எல்லாத்தையும் விருந்துக்கு கூப்பிட்டு, ஒரு மிகப்பெரிய மகா ஞானி வந்திருக்காரு, அவர் நம்முடைய அரண்மனையில் மிகப்பெரிய விருந்து, எல்லோரும் வாங்க சொல்லி கூப்பிட்டோம். அப்படி பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஹால். ஒரு பக்கம் பார்த்தா ரசம், பல ரசங்களாக இருக்குது, பல ரசத்தில் எத்தனை பழங்கள் இருக்குதோ அத்தனை ரசங்கள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இனிப்பு, இனிப்பில் என்னென்ன வகை இருக்கோ எல்லா இனிப்பும் இருக்குது. காரம், அறுசுவையுமே ஒவ்வொரு சுவையும் பல வகையான சுவையாக இருக்குது, பல வகையால் இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்குது. இதை விட இதில் இல்லாத ரகமே இல்லைங்கிறவ விருந்து விசாச்சு. அப்படி ஒரு மிகப்பெரிய மா விருந்து ஞானி வர்றார். அவர் வந்து பலரசம் பக்கம் கூப்பிட்டு போகிறோம். சுவாமி, நீங்கள் என்ன பலரசம் பாருங்கள் இருக்குது சாப்பிடுங்கன்னு பார்க்குறாரு. எடுத்து, மாதுளை ரசமா, இது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, எவன் கொண்டாந்து இங்கே வச்சதுங்கிறார். இன்னும் அரசருக்கு ரொம்ப சங்கடமாக பிடிது. ஏன்னா எல்லா சிற்றரசர்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இவங்க இருப்பிற நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குன்ட்டு தடுமாறுறாரு அரசர். எவனாவது இதை குடிப்பானா, மாதுளை ரசம் சுத்தமாக எனக்கு பிடிக்காது, இது எதுக்கு வச்சிங்க அப்படிங்கிறார். இப்படி போட்டு உடைக்கிறாரு. எனக்கு வந்து மாம்பழம் தானே பிடிக்கும் சொல்லி மாம்பழம் ரசத்தை எடுத்து அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறாரு. அடுத்து இனிப்பு பக்கம் வர்றாரு. இது என்ன, இந்த இனிப்பு எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எவன் கொண்டு வந்து வச்சதுன்னு எடுத்து அதை போட்டு உடைக்கிறாரு. எனக்கு வந்து இருக்கதே பிடிச்சதே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கள்ள மிட்டாய் தானே பிடிக்குன்னு எடுத்துக்கிறார். அரசனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அடுத்து ஒவ்வொன்றையும் அவமானப்படுத்த வராட்டுறது தருமாயிட்டு போகிறான். அடுத்து சுவைக்கு போகும்போது, சுவாமி எல்லா வகையும் இங்கே இருக்கிறது, நீங்கள் வந்து ஒரு எல்லா வகையும் இருந்தால் தான் அது மா விருந்து, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் எடுக்காததெல்லாம் உங்களுக்கு சொந்தமானதே அல்ல, நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துங்க, நீங்கள் எடுத்துக்கிறத மட்டும் உங்களுக்கு சொந்தம், எடுத்துக்காதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் அதை வந்து புறக்கணிச்சிருங்க, நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து இது ஏன் இருக்குதுன்னு கேள்வி வருத்தப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியா, அதுதான்மா மனசும், மனசுங்கிறதே ஒரு மா விருந்து தான், அது எல்லாம் இருக்கும், நீ வந்து தேவையில்லாத நினச்சி இது ஏன் இருக்குதுன்னு சொல்லி நீயே அதோட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. தேவையான எந்த தாட் உனக்கு தேவையோ அந்த தாட்டை நீ திங்கிங்காக மாற்றிக்கிட்டா அது போதும், அதுதான் உனக்கு தேவை, அதுக்கு தான் நீ வந்து பொறுப்பு, நீ தேவையில்லாத தாட்டு நீ பொறுப்பே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இந்த அரசன் வந்து ஈஸியாக புரிஞ்சான். ஓ, நமக்கு எவ்வளோ வேணால் வரலாம், என்ன வேணால் பயம் வரலாம், என்ன வேணால் நெகட்டிவ் தாட் வரலாம், என்ன வந்தாலும் நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை, தேவையானதை மட்டும் நம்ம செயலாக மாற்றிட்டா போதும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கும் போது யார் யாரெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே என்ன ஆகுறாங்க, மனதிலிருந்து விடுதலை அடைஞ்சிடறாங்க. இதை தான் விடுதலை, லிபரேஷன் நம்ம சொல்கிறோம்.
ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 15/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.